மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு, 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது, முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில், 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகுத்தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வபஅத். அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களை, சமீபத்தில் ஒரு காணொலியை நான் பார்த்தேன். யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் சகோதரர் மைனர் அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொலி. அந்த காணொலியில் மௌலவி ஷம்சுதீன் காசிமி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அவருடைய கருத்து என்பது தவறான கருத்து. பெண்கள் தொடர்பாக அவர் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப தவறான கருத்து அப்படிங்கிறத அவர் பதிவு செய்தார். அத்தோடு சேர்த்து பல அரிய கருத்துகளையும் பதிவு செய்தார். அந்த கருத்துகள் வந்து எப்படிப்பட்டது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய தெளிவை நான் இன்ஷாஅல்லாஹ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதலாவது, அவர் சொல்ல வர அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா மதங்களிலும் பெண் அடிமைத்தனம் இருக்கின்றது, கன்ஃபார்ம் 100% இருக்கின்றது. இஸ்லாத்திலும் பெண் அடிமைத்தனம் இருக்கின்றது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா மதங்களிலும் ஆணாதிக்கத்தன்மை இருக்கின்றது, ஆணாதிக்கம் என்பது எல்லா மதங்களிலும் இருக்கின்றது, இஸ்லாத்திலும் இருக்கின்றது என்பதை அவர் பதிவு செய்கின்றார். முதல்ல, எது பெண் அடிமைத்தனம், எது ஆணாதிக்கம், யார் இதை டிஃபைன் பண்ணுறது? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த செட் ஆஃப் ரூல்ஸுங்கிறது பொதுவாக இரு பாலினத்துக்கும் இருந்தால் அது பெண் அடிமைத்தனம் கிடையாது. செட் ஆஃப் ரூல்ஸுங்கிறது பொதுவாக இருக்கணும், அது வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது. இதுதான் பெண் அடிமைத்தனத்தை இவர் விளங்கிய முறை. நான் இஸ்லாத்தை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். இஸ்லாத்தில் பெரும்பாவங்கள்னு சில லிஸ்ட் இருக்குதுங்க, பெரும் பாவங்கள்னு சில லிஸ்ட் இருக்குது. அதில் முதலாவது என்ன தெரியுமா, இறைவனுக்கு இணை வைப்பது. நம்மை படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனை மட்டுமே தொழுது வணங்க வேண்டும், அவனை அன்றி மற்றவர்களை வணங்கக்கூடாது, அவனோடு கூட்டு சேர்த்து மற்றவர்களை வணங்கக்கூடாது என்று இஸ்லாம் பதிவு செய்கின்றது. இப்படி யாராவது செய்தார்கள் என்றால் அது இணை வைப்பு, ஷிர்க் என்று சொல்லுவாங்க, இணை வைப்பு. இந்த இணை வைப்பை யார் செய்தாலும் குற்றம்தான், ஆண் செய்தாலும் குற்றம்தான், பெண் செய்தாலும் குற்றம்தான். அதே மாதிரி வட்டி வாங்குறது, பொருளாதார சுரண்டல். இந்த வட்டி வாங்குறதை பொறுத்த வரைக்கும் ஆண் வாங்கினாலும் குற்றம்தான், பெண் வாங்கினாலும் குற்றம்தான். அதே மாதிரி பொய் சொல்றது, ஆண் பொய் சொன்னாலும் குற்றம்தான், பெண் பொய் சொன்னாலும் குற்றம்தான். அது மாதிரி அமானித மோசடி செய்யறது, ஆண் மோசடி செய்தாலும் குற்றம்தான், பெண் மோசடி செய்தாலும் குற்றம்தான். விபச்சாரம் செய்வது, ஆண் விபச்சாரம் செய்தாலும் குற்றம்தான், பெண் விபச்சாரம் செய்தாலும் குற்றம்தான். இப்படி எண்ணிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட பாவங்களை என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட பாவங்கள். இந்த பாவத்தை ஆண் செய்தாலும் குற்றம்தான், பெண் செய்தாலும் குற்றம்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நன்மையான காரியங்கள், 5 வேளை தொழுகிறது இருக்குது. ஒரு நாளைக்கு 5 வேளை பெண்களும் தொழதான் செய்யணும், ஆணும் தொழதான் செய்யணும். ஆண்கிறவர் ஆணாதிக்கமுடையவர், அதனால ஒரு வேலைக்கு வந்து அவர் 1 வேளை தொழுதா போதும் அப்படின்னு கிடையாது, அவரும் 5 வேளை தொழதான் செய்யணும். அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போறது, இது ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. நோம்பு பிடிக்கிறது ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட நன்மையான காரியங்கள். இஸ்லாம் சொன்ன நன்மையான காரியங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான். பாவ காரியங்களுக்கு தண்டனை என்பது ஆண்களுக்கும் தண்டனை தான், பெண்களுக்கும் தண்டனை தான், எந்த பாரபட்சமும் இங்க கிடையாது. சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல பெண்களுக்கு என்றே சிறப்பான சட்டங்கள் இருக்கின்றன, பெண்களுக்கு என்று சிறப்பான சட்டங்கள் இருக்கின்றன. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இறுதியா நீங்க முடிக்கும் போது சொன்னீங்க, அது என்ன முழுசா போட்டு மூடிக்கிட்டு தான் போடுமா? ஹிஜாப பத்தி நீங்க பேசுறீங்க, அதாவது உங்களுடைய பேச்சுல தோழரே, உங்களுடைய ஸ்டைலே அப்படித்தான எனக்கு தெரியல. அதாவது ஒரு ரிலீஜனை பற்றி பேசும்பொழுது பெரும்பான்மையான மக்கள் அந்த ரிலீஜனை நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் பல பேர் வந்து அந்த ரிலீஜனை நம்புகிறாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. யாருமே இறை மறுப்பாளர்களை, நீங்கள் இறை நிராகரிப்பாளராக இருக்கிறீங்க, இறைவன் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களை யாருமே வந்து கிண்டல் அடிக்கலை, கேலி செய்யலை. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கலாம், ஆனால் யாருமே யூடியூப் சேனலை போட்டு உங்களை அப்படியே உங்களுடைய நம்பிக்கையை கிண்டலோ கேலியோ யாரும் அடிக்கலை எனக்கு தெரிஞ்சு. அதுவும் வந்து தமிழ் சமூகத்தில் அந்த மாதிரி யாருமே பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்தில் முதலாவது உங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஈமானுக்கு ஈமான் என்னன்னா கேட்குறீங்க. உண்மையிலே சிரிப்பு தான் வந்துச்சு. இருந்தால் என்ன பண்ணுறது, ஈமான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஈமான்னா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லணும். ஈமான் என்னாச்சு, அது என்ன நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா?
தக்குவானா என்னன்னு தெரியல, தெரியலன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக அதை வந்து அது ஒரு ஒரு என்ன சொல்றது, நக்கல்ல யாண்டி செய்யறது இருக்குல்ல, அது பகுத்தறிவுக்கு வந்து உகந்ததாக தெரியலையே. நீங்க பகுத்தறிவாதின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கேவலப்படுத்துறது, கிண்டல் அடிக்கிறது வந்து பகுத்தறிவாதிக்கு ஒரு அழகு இல்லையே சகோதரர். நீங்க அந்த மாதிரி தான் செஞ்சீங்க. அப்படி இருக்கும்பொழுது பெண்கள் வந்து ஏன் வந்து முழுசா மறைச்சிருக்கிறாங்க, இப்ப பெண்கள் ஏன் முழுசா மறைச்சிருக்கிறாங்கிறத நீங்க யார்கிட்ட கேட்கணும், வந்து ஃபுல்லா ஹிஜாப் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கிட்ட கேட்டா அவங்க ஆன்சர் சொல்லிட போறாங்க. ரொம்ப சிம்பிள், அதை உங்களுடைய சேனல்ல நீங்க தாராளமா பதிவு செய்யலாம், அல்லது ஒரு சர்வே எடுங்க. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா ஹிஜாப் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் அழைச்சி உங்களுடைய சேனல்ல உட்காருவீங்க. எதற்காக நீங்க ஹிஜாப் போட்டிருக்கிறீங்க, ஏன் ஹிஜாப் போட்டிருக்கீங்க, ஆண்களுடைய ஆணாதிக்கத்தனத்தினாலதான் நீங்க ஹிஜாப் போட்டிருக்கீங்களா, அதற்காக தான் உங்களுடைய உடலை நீங்க மறைச்சிருக்கீங்களான்னு கேட்டா அவங்க பதில் சொல்ல போறாங்க. குரான் என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ்றோங்க, குரான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் நாங்கள் வாழ்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பியூட்டி, எங்களுடைய அழகை அந்நியானுக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். எங்களை படைத்த எங்களுடைய இறைவன் சொல்லியிருக்கிறான், நாங்கள் அதை முழுமையாக கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்படிதான் பெண்கள் உங்ககிட்ட பதில் சொல்லுவாங்க. இப்ப நியாயமா நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம்னா, முஸ்லீம் பெண்கள்கிட்ட போய் எதற்காக நீங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், நியாயமான முறையில சர்வே எடுத்து நீங்க என்ன பண்ணணும், அது ஹிஜாபே போடாதவங்களை கூட்டு வந்து எதற்காக நீங்க வந்து ஹிஜாப் போடுறீங்க, அல்லது ஹிஜாப் போடுறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கறது நியாயம் கிடையாது. யார் இந்த ஹிஜாபை சரியான முறையில ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டா அதற்கான பதில் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இது பெண் அடிமைத்தனம் கிடையாதுங்கிறத ஈஸியா அவங்க ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பச்சை சங்கி மாட்டிருக்குது, அதை ரோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன யூடியூப்ல பேசிட்டு இருக்கீங்களோ, ஆர்எஸ்எஸ் பத்தியோ, ஏனைய இந்த மாதிரியான அமைப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, அதே தான் சம்சுதீன் காசிமியும் பேசுறாரு. அவரும் நீங்களும் ஒன்னா தான் வீடியோ போடணும், அவரையும் நீங்க பச்சை சங்கின்னு சொல்லிட்டீங்க, இப்ப அதை விட்டுருங்க. இப்ப அவர் வந்து சம்சுதீன் காசிமி வந்து உலகருக்கு ஒன்று சொல்ல வர்றாரு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அது ரைமிங்ல சொல்லிட்டீங்களான்னு தெரியல, ஏன்னா நீங்க வந்து சம்சுதீன் காசிமியை பத்தி அவர் ரைமிங்ல பேசுறாரு சொல்றீங்க, நீங்க தான் ரைமிங்ல பேசுறீங்க சகோதரர். அவர் வந்து உலகிற்கெல்லாம் ஒரு செய்தியெல்லாம் சொல்ல வரல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பெண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு சில செய்திகளை சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். அது வந்து முஸ்லீம் பெண்களுக்கு தான் தவிர உலகிற்கு, உலகில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்க. அடுத்தது நீங்க சொல்றீங்க, அதாவது சம்சுதீன் காசிமி சொல்லிட்டாராம், நல்ல பெண் என்பவள் வீட்டில் வீட்டு விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்போ வீட்டு வேலைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறீங்க. வீட்டு வேலைகளை வந்து என்ன பெண்கள் தான் செய்யணுமா, ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யார் உங்களில் சிறந்தவர் என்றால், யார் உங்களுடைய குடும்பத்தோடு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். அப்போ மனைவிக்கு ஹெல்ப் பண்றது, மனைவிக்கு உறுதுணையாக இருக்கிறது, மனைவியை பாதுகாக்கிறது, மனைவியை கண்ணியப்படுத்துறது, இது எல்லாம் இஸ்லாத்துல கடமையான விஷயம் சகோதரரே. ஒரு சேஃப்டி, இன்டெகிரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட், கிவிங் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் இஸ்லாத்துல கடமை. ஒரு கவலை சோத்த நீ வந்து உன்னுடைய மனைவிக்கு, ஒரு உணவு வந்து உன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விட்டு அது சதக்கா. சதக்கா என்றால் என்ன, சேரிட்டி, அதாவது தான தர்மம் என்று சொன்ன மார்க்கத்துல எப்படி வந்து மனைவிக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க போறாங்க, மனைவியை வந்து அடிமையாக பார்க்கல. அந்த காலத்துல ஜாகிலியா காலம் சொல்லுவாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தையே கொடுக்க மாட்டாங்க, பெண்களை வந்து ஒரு மிருகமா தான் பார்ப்பாங்க, சதைத்துண்டாக தான் பார்ப்பாங்க. பல நாகரிகத்துல அது மாதிரிதான் இருந்துச்சு. இஸ்லாம் அந்த இடத்துல பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துச்சு. மாதவிடாய் காலத்துல பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, இன்னுமே நம்மளுடைய சமூகத்துல அது இருக்குது. இஸ்லாம் அப்படி சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவியுடைய மடியில படுத்திருப்பாங்க மாதவிடாய் காலத்துல. அப்ப அவங்க மனைவி சொல்லுவாங்க, எனக்கு மாதவிடாய்ன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல மாதவிடாய் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இஸ்லாம். நீங்க வந்து சர்வசாதாரணமா அது வந்து பெண்ணடிமைத்தனத்தை சொல்லுது. பெண்ணடிமைத்தனத்தினா என்ன சகோதரர், அதாவது ஒரு ஒரு பெண் பிறக்கும் பொழுதே அந்த பெண்ணை வந்து பெண் பிறந்துட்டாலே அப்படின்னு முகம் வாடக்கூடிய ஒரு சமூகத்துல இருந்துட்டு சுபஹானல்லாஹ் நம்ம இதை சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க தெரியுமா, பெண் பிள்ளையை பிறக்கும் பொழுது நற்செய்தி உங்களுக்கு அப்படின்னாங்க, பஷாரத், உங்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொன்னாங்க. யார் பெண் பிள்ளைகளை வந்து பேணி பாதுகாத்து அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு அவங்கள நல்ல முறையில வளர்த்து ஒழுக்கமான பெண்ணாக வளர்த்து நல்லவரிடம் வந்து திருமணம் செய்து கொடுப்பாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்ன மார்க்கம், பெண்களுக்கு வந்து எல்லா உரிமைகளும் கொடுத்த மார்க்கம், பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கின்றது, பெண்களுக்கு வாழ்வுரிமை இருக்கின்றது, வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ணக்கூடிய உரிமையை வந்து தெளிவாக இஸ்லாம் கொடுக்குது. அவங்க எந்த யாரை வந்து கல்யாணம் பண்ணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் வந்து ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு இவங்களுக்கும் செட் ஆகலைன்னு சொன்னால் அவங்க குலா கொடுக்கலாம். பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஆண்கள் தான் மகர் கொடுக்க வேண்டும். இப்படியான பல நன்மையான விஷயங்கள் பெண்களுக்கு இருக்கின்றன. இப்போ பெண்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க, பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இஸ்லாத்துல கிடையாது. அப்படியே சில முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னா அது முஸ்லீம்கள் மேலே தான் தப்பே தவிர இஸ்லாத்தின் மேலே கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, நீங்க
அதாவது சம்சுதீன் காசிமி சொன்ன ஒரு மெயினான கருத்தை அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய அனாச்சாரங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அதனால் ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு யாருடைய இன்டென்ஷன், எந்த பெண்ணுடைய இன்டென்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து மற்ற ஆண்களை கவர்ற மாதிரி இருக்குமோ அவங்க வந்து விபச்சாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூலவி சம்சுதீன் காசிமி அவர்கள் சொல்கிறாங்க. இது வந்து அவங்க அவங்களுடைய ஓன் பெர்செப்ஷன்லாம் சொல்லலை, இப்படித்தான் இஸ்லாத்தில் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, ஒரு பெண் மற்ற ஆணை கவர்ற மாதிரியான விஷயங்கள் செய்தால் அப்படி விபச்சாரம் செய்து விட்டாள். இது பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டால் இல்லை, ஆணுக்கும் இருக்க தான் செய்யுது. முதல்ல ஆணுக்கு தான் அது வரும். குள்ளில் முக்மினீன யஹுப்பூ மின் அப்சாரிஹிம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். முக்மினான ஆண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்களை பார்வையை தாழ்த்த சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து பெண்களை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்களை சொல்லுங்க, அது இஸ்லாம் சொல்லதான் செய்யுது. அது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும், காமத்தோடு பெண்களை பார்க்கக்கூடாது, பிற பெண்களை வந்து என்ன சொல்றது சகோதரியாக பார்க்கணும், அசிங்கமான முறையில் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் மிக தெளிவாக தான் சொல்லுது. இன்னைக்கு கூட முஸ்லீம் கண்ட்ரிகளில் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரியான ரேப்பு, பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்ன, இஸ்லாம் ஓரளவு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான், இல்லைன்னா அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இஸ்லாம் ஓரளவு தெரிஞ்சாலே பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பெண்களை கண்ணியப்படுத்தணும், பெண்களை இன்டெகிரிட்டியோடு நடத்திக்கணும், நம்மளுடைய சக சகோதரி மாதிரி தான் மற்றவங்கள பார்க்கணுங்கிறது பை டிஃபால்ட் அந்த ஆணுக்கு இருக்கும். ஏன்னா பார்வை வந்து மோசமாக இருந்தால் அவன் பார்வையால் பார்க்கக்கூடிய விபச்சாரத்தை செஞ்சிட்டான், அந்நிய பெண்ணுடைய அதாவது அந்நிய பெண்ணை தொட்டுட்டான்னு சொன்னா அவனுடைய கையால் அவன் விபச்சாரம் செஞ்சிட்டான், விபச்சாரம் செய்வதற்கு நடந்து போனா அவனுடைய காலால் அவன் விபச்சாரம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல ஒலா தக்ரபுசினான்னு அல்லாஹ் சொல்றான். ஒலா தக்ரபுசினா என்ன, விபச்சாரம் பக்கமே நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அப்படின்னு சொன்ன மார்க்கம் ஆணுக்கு வந்து கட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆணுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, பெண்களுக்கும் இருக்கின்றது. பெண்களுக்கு வந்து உடை கட்டுப்பாடுகள் வந்து ஆண்களை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறே, அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் கண்ணை உறுத்துது. பெண்களுங்கிறவங்க ஆண்கள் அளவுக்கான உடல் அமைப்புல சேமா உள்ளவங்க கிடையாது, பிசிக்கலி தேர் டிஃப்ரெண்ட். ஒரு ஆண் என்பவன், நீங்க வந்து லாஜிக்கலா பேசுங்க, அதாவது ஒரு ஆண்ங்கிறவன் ஒரு என்ன சொல்றது ஒரு சட்டை ரெண்டு மூணு பட்டன் அப்படி கழட்டிட்டு அவன் போனான்னு சொல்லி சொன்னா அவனுக்கு வந்து ஆக்வர்டா இருக்காது. அஃப்கோர்ஸ் அது சட்டையெல்லாம் மாட்டிட்டு தான் போடும், பட் வந்து அந்த மாதிரி போனா கூட அந்த சமூகத்துல அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யாரும். ஆனா ஒரு பெண் செய்தால் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, அது அது மற்ற கண்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகுமா ஆகாதா? ஒரு கவர்ச்சியானவங்களா இல்லையா, பெண்கள் வந்து ஆண்களை விட கவர்ச்சியானவங்க தான். இது எல்லாருமே அக்செப்ட் பண்ண யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், இதை எப்படி நீங்க மறக்க போறீங்க? அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான சில சட்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு உடலை மறைக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சொல்லலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பெரும்பான்மையான முஸ்லீம் பெண்கள் இதை ஏற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல எங்க வந்து பிரச்சனை வருது? அப்ப இழுத்து மூடினாங்க இழுத்து மூடினாங்கன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறத நிப்பாட்டிக்கிங்க, அது வந்து ஒரு சரியான போக்கு கிடையாது. ஒரு பகுத்தறிவாதி வந்து அதை சொல்லக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க பகுத்தறிவாதின்னு சொல்றீங்கல்ல, உங்களே மாதிரி பகுத்தறிவாதிகள் பல பேர் வந்து இஸ்லாத்துல கொடுக்கப்பட்ட அளவுக்கு பெண்களுக்கு எந்த சட்டமும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. எந்த சட்டமும் மனிதன் இயற்றி எந்த சட்டமே கொடுக்கல. அதனால மௌலவி சம்சுதீன் காசிமி சொல்ல வந்த விஷயத்த நீங்க முழுமையா அந்த வீடியோ பாத்தீங்களா? இப்ப பெண்களை வந்து நீங்க ஆதரிச்சு பேசிருக்கீங்க மாஷால்லா. அந்த வீடியோல முதல் பகுதியில அவர் வந்து ரெண்டு கேரக்டர் பத்தி சொல்லியிருப்பாரு, ஒன்னு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, ரெண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரையுமே மிக உயர்ந்து பேசியிருப்பாரு. இந்த ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு இறைவனோடு, அதாவது இறைவன் வந்து நேசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வாழ்ந்தாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. ஒரு ஆணுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அந்த பெண். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு பிசினஸ் உமன், பொருளாதார ரீதியாகவும் மாரல் சப்போர்ட்டாகவும் இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் அழகான முறையில் சொல்கிறாரு. அதுக்கு இடையில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா, ஃபேஸ்புக்குங்கிறது மிகப்பெரிய கேவலமான விஷயங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கின்றது, பல மோசமான விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் நடந்துட்டுருக்குது, அதனால் அவாய்ட் பண்ணுறது சிறந்தது, எதற்காக அங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் கொஞ்சம் அவர் கோபமாக சொல்லிட்டார், வேற ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் அப்படியே பெருசுப்படுத்தி அப்படியே சல்லி சல்லியாக நொறுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறீங்களா? இது தவறு தானே. அதனால அடுத்தது வேற சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. டைனோசர்ஸ் பத்தி கேட்டிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயம். அதாவது அவர் வந்து யார்கிட்டயோ டிபேட் பண்ணாராம், டிபேட் பண்ணதுல அவர் வேற சொல்றாரு, என்னது பாகிஸ்தான் சங்கியா என்னமோ சொல்றாரு, அவங்க கிட்ட டிபேட் பண்ணும்பொழுது உங்களுடைய மதத்தில் அப்போ டைனோசர்ஸ் பத்தி சொல்லியிருக்குதா, எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்குங்கிறீங்களே, டைனோசர்ஸுடைய குறிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் அதோட அவர் சைலண்ட் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் ஓடினவர் தான் இன்னும் காணாமல் அப்படின்னு இதை வேற பொது வழியில வேற நீங்க பதிவு செய்றீங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சகோதரர் மைனர் அவர்களே, குர்ஆனில் வந்து குறிப்புகள் தான் இருக்கும், சரியா? வரலாறு குறிப்புகள் இருக்குது, சயின்டிஃபிக்கல் குறிப்புகள் இருக்குது, குறிப்புகள் இருக்குது. குர்ஆனில் இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. எதெல்லாம் இறைவன் சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் மனிதனுக்கு அத்தியாவசியமானது. எதெல்லாம் அவன் பேரிட்டு குறிப்பிடவில்லையோ, எதெல்லாம் எந்தெந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அவன் பேரிட்டு குறிப்பிடவில்லையோ அதெல்லாம் தேவையில்லாதது. டைனோசர்ஸ் பற்றியான குறிப்பு வந்து மனிதனுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், அதனால தான் அதெல்லாம் குறிப்பிடலை. இன்னொன்று என்னென்னா,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். அவன் எப்படிப்பட்டவனா, ஹாலிக்கு குல்லிஷை, அவன் தான் எல்லாத்தையும் படைச்சவன், அனைத்தையும் படைச்சவன், வானம் பூமி சந்திரன் சூரியன் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வானத்துக்கு பூமிக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைச்சவன், கடலை படைச்சவன், கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைச்சவன், இப்படி எல்லா விஷயங்களையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அப்படிங்கறத சொல்லிட்டான். அப்ப அது டைனோசஸ் உள்ளதான் வருது. இப்போ ரெஃபரன்ஸ்னா ரெஃபரன்ஸ் தான் ரெஃபரன்ஸ், எல்லாத்தையும் படைச்சிருக்கோன்னு நல்லா சொல்கிறேன்னா தான் ரெஃபரன்ஸ். அதனால நீங்கள் வந்து அவசியமான கேள்வி கேளுங்க, தவறு கிடையாது. நான் ஏன் படைக்கப்பட்டுள்ளேன், எதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதனுடைய படைப்பை பற்றி குரான் என்ன சொல்லுது, மனிதனுடைய படைப்பு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ப்ராசஸ் வந்து குரான் சொல்லியிருக்குதா, எப்படியெல்லாம் மனிதன் வந்து உருவாற்றப்படுகின்றான், அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்குதா, இப்படி கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு டைனோசஸ் பத்தி குறிப்பு இருக்குதா, ஃபேஸ்புக்கை பத்தி குறிப்பு இருக்குதா, வாட்ஸ்அப் பத்தி குறிப்பு இருக்குதான்னு கேட்டா அது எப்படி இருக்கும், அது தேவையா முதல்ல? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையிலே அறிவுக்கு பொருத்தமா இல்லை. நீங்க பகுத்தறிவாதின்னு சொல்றீங்க, உண்மையில நீங்க இதை பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப இறுதியா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மதங்கள் என்பது நமக்கு தேவை கிடையாது, மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிட்டோம், இறைவன் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இறைவன் எந்த உதவியுமே செய்ய மாட்டான் அப்படிங்கிறது. இஸ்லாம் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது தோழரே. இஸ்லாத்தில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பவன் நம்மை படைத்தவன், நம்மை பரிபாலிக்கக்கூடியவன், நம்மை பாதுகாக்கக்கூடியவன், நமக்கு உதவி செய்யக்கூடியவன். எந்த கஷ்டமான சூழல் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று முஸ்லீங்க சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா, இறைவனால் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம், இறைவன் தான் அந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பலாம், மீண்டும் நாங்கள் இறைவன் பக்கமே போகக்கூடியவனாக இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சிறிய வாழ்க்கை, இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நாங்கள் பொறுமையாக இருந்து அதை பொறுத்து கொள்ள வேண்டும், இறைவனிடம் நாங்கள் உதவி தேட வேண்டும் என்ற அழகான ஒழுக்க அந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து பரிபாலித்து ஒரு வாழ்க்கை முறையும் கற்றுத் தந்திருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே இஸ்லாம் அழகான வாழ்க்கை முறையை சொல்லுது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையிலையும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் முடிந்தால் குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை படிங்க. அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் யாருக்கு அதில் வந்து நல்லா தெரியுமோ, ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேளுங்க, அதுதான் சரியான முறை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாகல்லாஹு கைரன்.